வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நாளைக்கு நம்மளுடைய சர்வரில் புதுசாக என்னென்ன அப்டேட்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் குட்டி ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் வரப்போகிறது கிடையாது கைஸ். நைட்டு 12 மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டு நைட் அப்டேட் எதுவுமே வந்து கிடையாது. அதனால் நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு இருந்து அப்டேட் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஈவெண்ட் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனல் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சோ இப்போதைக்கு டு நைட் அப்டேட் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? சரி கைஸ், அண்ட் அப்கமிங் அப்டேட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மரணம் ஃப்ரீ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு அட்டன்ஸை வந்து போட்டுருங்க. மறக்காம வந்து அப்டேட் ஸ்குவாட் அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து அப்டேட் ஸ்குவாட் அப்படின்ற அட்டன்ஸை வந்து போடுறீங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம், ஓகேவா? சரி கைஸ், அப்கமிங் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த FFWS கான மெயில் பண்டல் அண்ட் ஸ்கேர் இது எந்த மாதிரி ஈவெண்ட்ல வரப்போகுது அப்படின்னா FFWS ராயல் அப்படின்ற ஈவெண்ட்ல வரப்போகுது. 21ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வந்து கொண்டு வர போறாங்க. அந்த மற்ற சர்வருக்கும் சேம் தான், இதே ஈவெண்ட் தான் வந்து வரப்போகுது. இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயில் பண்டில் அண்ட் ஸ்கேருக்கான ஸ்கின், ஒரு எமோட், ஒரு குளோவால் இதெல்லாமே வந்து அப்டேட் பண்ண போறாங்க. வரக்கூடிய 21ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ யாராவது இந்த பண்டில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி கைஸ், அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் என்ன அப்படின்றது நமக்கு 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் கன் ஸ்கின் என்ன அப்படின்னா ஆகுக்கான கன் ஸ்கின் தான் இன்குபேட்டர்ல வந்து அப்டேட் பண்ண போறாங்க. ஸோ சின்னதாக இந்த பேனர் மூலமா நமக்கு வந்து தெரியுது. அட்வான்ஸ் சர்வர்ல இந்த பேனரை வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ ராம்பேஜ் யுனைட் அப்படின்ற அந்த சின்னதாக ஒரு பேனர் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகுக்கான ஒரு ஸ்கின் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த இன்குபேட்டர் அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் கன் ஸ்கின் ஆகு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கேன். சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M4A1க்கான ஈவோ எமோட் என்ன அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு வந்து லீக்கர்ஸ் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் M4A1க்கான ஈவோ எமோட், ஓகேங்களா? ஈவோ M4A1 வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ அந்த கண்ணுக்கான எமோட் இதுதான். ஸோ எப்படி இருக்கு, வெறித்தனமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. 10க்கு இதுக்கு எவ்வளோ மார்க் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா வந்து 10 மார்க் வந்து கொடுப்பேன். ஏன்னா இந்த எமோட் எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு வெறித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா பூமியை பிளந்து அந்த கண்ணை வந்து வெளியில எடுத்து அடி ஷூட் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, ஓகேங்களா? சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OB34 அப்டேட்ல வரக்கூடிய ஒரு குளோவால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குளோவாலும் பார்க்கறதுக்கு வந்து வெறித்தனமா இருக்கு. ஸோ நல்ல டிசைன்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் குளோவால்ஸ், ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா வந்து ரெடி பண்ணாங்களா, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா OB34 அப்டேட்ல வந்து அந்த ஆண்டோனியோ கேரக்டரோட அந்த எமோட்டை வந்து மாத்துறாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு கேரக்டருமே டிஃபால்ட்டா வந்து ஒரு எமோட் இருக்கும்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா மாத்துறாங்க. ஸோ ஆண்டோனியோ கேரக்டரோட எமோட் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து குடிச்சிட்டு அந்த பாட்டில் வந்து கண்ணால் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இனிமே OB34 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் ஏகே வச்சுட்டு சுத்தி ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். ரஜினி வந்து ஷூட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே கேஸ், அடுத்து OB34 அப்டேட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேரக்டரோட எபிலிட்டி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டரோட எபிலிட்டி என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நாளைக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கேரக்டர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த 10 கேரக்டரோட எபிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க, பட் இந்த இடத்துல 10 கேரக்டர் இருக்கும். அந்த 10 கேரக்டரோட எபிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? சரி கைஸ், இதான் மெயினாக அந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மரண ஃப்ரீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாபா, சி யூ, டாடா.